கிருஷ்ணகிரி மாவட்டம் சாதிநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தான் முருகேசன் மற்றும் வெண்ணிலா தம்பதியினர். காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தாமோதரஹள்ளி ஊராட்சி மன்ற தலைவராக வெண்ணிலாவும் உள்ளார். இந்த தம்பதியின் மகள்தான் 26 வயதான பவித்ரா. பவித்ராவுக்கும் கரூர் மாவட்டம் வாங்கல் அகரஹாரத்தைச் சேர்ந்த 29 வயதான பொறியாளரான பிரகாஷ்குமார் என்போருக்கும் ஓராண்டுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. திருமணத்தில் பவித்ராவுக்கு 40 சவரன் நகைகள் மற்றும் சீர்வரிசைகளும் அளித்தனர் பெற்றோர்கள். கடந்த சில மாதங்களாகவே வரதட்சணை கேட்டு துன்புறுத்தி வந்த பிரகாஷ்குமார் கடந்த ஒரு மாதமாக கார் வாங்கி தரும்படி கூறி பவித்ராவை கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் சனிக்கிழமை இரவு கணவன் வீட்டில் பவித்ரா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக பெற்றோருக்கு தகவலும் கிடைத்தது. பவித்ராவின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் அவர் கணவனால் கொலை செய்யப்பட்டிருப்பதாக பெற்றோர்களும் குற்றம் சாட்டியுள்ளார்கள். மேலும் கணவரை கைது செய்யும்படி கோரி அரசு மருத்துவமனை முன்பு திடீர் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். பவித்ராவின் மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றும் வரை உடலை வாங்க மாட்டோம் எனவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கில் ஆர்டிஓ விசாரணை முறையாக நடத்தப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தது பின்பு மறியலும் கைவிடப்பட்டது. போலீசார் இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.